ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க சங்கு கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த சங்கு கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்த சங்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, சத்தியமங்கலத்துலேருந்து கடம்பூர் போய் கடம்பூர்லேருந்து இந்த சங்கு கோயிலுக்கு வந்து போகலாம். கடம்பூர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன். நீங்கள் ஒரு பைக் ரைடராக இருந்தால் கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகிற பிளேஸ்க்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செக் போஸ்ட்டும் கூட இருக்குது. இந்த வழியாக நீங்கள் கர்நாடகா கூட நீங்கள் போகலாம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கடம்பூருக்கு ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் தான். நம்ம போகிற வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பள்ளம்ங்கிற ஒரு டேம் வந்து இருக்குது. அதனோட வியூ வந்து உங்களுக்கு மேலே போய் நான் காமிக்கிறேன். இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த செக் டேம், பெரும்பள்ளங்கிற டேம் வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சுற்றியுமே வந்து மலைப்பகுதி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து யானை வந்து கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நைட்டில் வரும்போது நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக தான் வரணும். நீங்கள் கடம்பூர் ரீச் ஆகிறக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மல்லியம்மன் கோயில் வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறுறவங்களும் சரி கீழே இறங்குறவங்க வந்து இங்கே வந்து சாமியை கும்பிட்டுட்டு தான் அப்புறமா வந்து கிளம்புறாங்க. கோயிலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மலையிலேருந்து ஒரு சின்ன நீரோட்டம் மாதிரி வந்துட்டு இருந்தது. தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருந்தது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வருதுனே தெரியல, ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பாறைகளாக தான் இருந்தது. இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம குடிக்கிற தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குளோரின் வந்து கலக்கிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். இங்கே வரவங்க எல்லாமே மேக்ஸிமம் இங்கே வண்டியை நிறுத்தி சாமி கும்பிட்டு தான் கிளம்புறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் கடம்பூர் ரீச் ஆயாச்சு. இன்னொரு 1 கிலோமீட்டர் தான். கடம்பூர் சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா மலைகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பெட்ரோல் பங்க்கே வந்து பார்த்திங்கன்னா 1 இல்லை 2 தான் வந்து மேக்ஸிமமே இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து எதுவும் இல்லை. ஏதாவது எமர்ஜென்சின்னா அவங்க வந்து சத்தியமங்கலத்து கோயிலில் கோயம்புத்தூருக்கும் இந்த மாதிரி தான் வந்து ஆகணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம்தான். இப்போ நம்ம போயிட்டுருக்க ஏரியா தான் வந்து பார்த்திங்கன்னா கடம்பூர்லேயே ஒரு மெயினான ஏரியா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, பேக்கரிஸு, இந்த மாதிரி வந்து கடைகள் இங்கே மட்டும்தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அவுட்ரு போனீங்க அப்படின்னா எதுவுமே வந்து இருக்காது. இப்போ நம்ம பார்க்குறதா வந்து பார்த்திங்கன்னா கடம்பூரோட மெயின் பஸ் ஸ்டாண்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பஸ்ஸு மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி பஸ் ஃபெசிலிட்டி கம்மியாக இருக்க ஊரை உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு ஸ்ட்ரீட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கடம்பூரோட மெயின் ஏரியா. இதுக்கப்புறம் ஒரு 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போனீங்க அப்படின்னு சொன்னால் வேறு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் எந்த ஒரு கடையும் உங்களால் வந்து பார்க்க முடியாது. கடம்பூர்லேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த சங்கு கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ரூட் வழியாக போகலாம். ஒன்று வந்து வர லெஃப்ட் எடுத்தோம்னா அதுலேயும் போகலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாக போனாலும் போகலாம். லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா ரோடு வந்து அவ்வளவு நல்லா இல்லை. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் போகலாம்.
இந்த சங்க கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இளஞ்சிங்கிற லொக்கேஷனில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. நீங்கள் கடம்பூர் போயிட்டு அங்கேருந்து கூகுள் மேப்பில் சத்யோதம் இக்கோ வில்லேஜ்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து லொக்கேஷன் காமிச்சிருவோம். கடம்பூர் தாண்டிட்டு அப்படின்னா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டீ ஸ்டாலும் இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இடையில நிறுத்தி ஒரு டீ சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 மணி ஆயிடுச்சு. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு சில ஹில் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து ப்ரைஸ் ஜாஸ்தி வச்சு வைப்பாங்க, ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாஸ்தி இல்லை, ரீசனபிளாக தான் இருந்தது. நம்ம பார்த்திங்கன்னா டீ குடிச்சிட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 மினிட்ஸில் வந்து நம்ம ரீச் ஆகிடலாம். ஊரே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது, எந்த ஒரு பொல்யூஷனோ இல்லை நாய்ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. அங்கங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஊர்கள் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனிமல் கிராசிங் ஜோன், ஸோ அதனால் வந்து நம்ம சேஃபாக தான் போகணும். இந்த ரூட்டில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு போர்டு அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ கூகுள் மேப்பில் வந்து காமிக்கும், நீங்கள் வந்து ஒரு மண் ரோட்டில் மாதிரி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா சங்கு கோயிலுக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடலாம். இந்த கோயிலுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சத்யோதயம்னு சொல்கிறாங்க. நீங்கள் கூகுள் அடிக்கும்போதும் பார்த்திங்கன்னா சத்யோதயம் இக்கோ வில்லேஜும் தான் டைப் பண்ணணும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியுமே வந்து காடு தான். நீங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைமிங்ஸுமே வந்து வர முடியாது. இங்கே வந்து டைமிங் வச்சுருக்காங்க, மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 9:30 to 12:30, ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா 3 PM to 6 PM வரையும் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி போய்க்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸும் கிடையாது, எந்த ஒரு பார்க்கிங் சார்ஜஸும் கிடையாது, ஃப்ரீ தான் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 4 மந்த்ஸ் முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பைக்கு கார்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. இதனோட ஃபவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஸ்ரீஜின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் வந்து கிளாஸஸும் வந்து எடுக்கிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆக போகிறோம். நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட நேமு ஃபோன் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணணும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. முன்னாடி உள்ளே போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா கருட பகவான் சிலை வந்து வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம ஃபர்தராக நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயில் குளம் மாதிரி வந்து கட்டி வச்சுருக்காங்க. இந்த கோயில் குளத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளசி மாடம் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபர்தராக நீங்கள் மேலே வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கு வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சர்க்கிளில் சுற்றி வந்து அதுக்கப்புறமும் தான் வந்து எல்லாருமே வந்து இந்த சங்கை வந்து வணங்குறாங்க. இந்த சங்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கே வந்து பிரம்மாண்டமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச சங்குக்குன்னு ஒரு கோயில் இருக்கிறது இங்கே மட்டும்தான்.
சங்குக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது மேலே ஏறி நம்ம சங்குக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு சிவலிங்கம் மாதிரி வச்சுருக்காங்க. அதை வந்து எல்லோரும் ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறாங்க. சங்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியிருந்து வீடியோ எடுத்துக்கலாம், ஆனால் அந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி அது உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிளை தான் சுற்றி வராங்க. இந்த சங்குக்கு லெஃப்ட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருமாள் சிலை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி கட்டி அதில் வந்து பெருமாள் சிலை வந்து வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற பெருமாள் சிலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலான பெருமாள் சிலை வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும். நாங்கள் இதெல்லாம் பார்க்குறக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் தான் டைம் எடுத்துச்சு. நாங்கள் ஒரு 3 மணிக்கு வந்தோம், 3:30 எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து ரிட்டன் கிளம்பிட்டோம். நீங்கள் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ட்ரிப் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பிளேஸ்னே சொல்லலாம். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷனுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரோடு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ரோடு தான், கார் வந்து போகிறதுனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து போகணும். பைக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.